ஹாய் ஃபைனேஷன், நான் உங்கள் கேங்க. ஃபர் இன்னைக்கு வீடியோவில் மொத்தம் ரெண்டு டாப்பிக் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்க்க போகிறோம் இந்த அச்சுமெண்ட்டை பற்றி. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி மட்டும் பார்க்க நினச்சிங்கன்னா கீழே உள்ள டைமுக்கு ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசன் 17 வரப்போகிற அத்தனை வகையான கிரியேட், லக்கி ட்ரா, லக்கி ஸ்பின் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், January 23 இந்த ட்ரீம் ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொண்ணோட ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கிரேட்டில் நிறையா நல்ல நல்ல ஐட்டமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இது தான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், January 27 இந்த கார் 98 ஸ்கின் கொடுக்குறாங்க. மொனிலிட்டி கிரீஸின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. ஸோ கார்னேட்டர் வேற லெவலில் இருக்கு, அதோட கிரியேட்டிவ் வேற லெவலில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், January 29 டைனாமோ டைமண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு செட் ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதான் February 2 ஆக்சுவலி இதில் நிறைய விஷயம் வருது, அதை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. இது ஏதோ பி விச்சிங் என்ஹான் செட்டு, அதுக்கப்புறம் அது செம்மையாக அந்த ஹெட் கியர்லாம் நல்ல லைட் எடுது ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அதோட அப்படியே போனீங்கன்னா இதில் இன்னொரு செட்டும் வருது, லார்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் செட்டு, அதுவும் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, கண்ணில் லைட் எரிஞ்சிட்டு எரியிற மாதிரி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிச் செட்டு, இது வந்து ஒரு மாதிரி ஈமோட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. நானும் இதில் வர எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூலிக்ஸி ஸ்டாண்டிங் போஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் அது நின்றுக்கிட்டே இருக்கலாம் லாபியில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸு ரகவல் ஓவரால் செட்டுன்னு சொல்லிட்டு இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த February 2 வரப்போகிற இந்த கிரேட்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது February 4 வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்வேர் செக்மெண்ட் 7 சொல்லிட்டு இது ஹாரி பாட்டரோட வாண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது மோட்டோ கோக்டெயிலோடைய ஸ்கின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கு பப்ஜியில், இதை கொடுத்துருக்கான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் இது வந்து நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ ஓவரால் இவ்வளோ தான். இந்த February 6 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரீமியம் கிரேட் வருது. ஸோ அதோட இதான் இது ஏற்கனவே இதை ஃபுல் வீடியோ பண்ணிட்டு வந்து M4 இந்த அவுட் ஃபிட்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், February 10 QBZ-ஓட ஸ்கின்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க செம்மையாக இருக்குது, அது கிரேட் இது தான் அண்ட் ஸ்கின் இது தான், ஸ்கின்னோட ஃபர்ஸ்ட் லெவல் அண்ட் லாஸ்ட் லெவல் பார்க்குறீங்க எல்லாமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா February 14 லவர்ஸ் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பூக்கி பியர் அப்படிங்கிற இந்த கிரேட் கொடுக்குறாங்க. பார்க்க க்யூட்டாக அழகாக ரெண்டு ஒன்றா சேர்ந்து ஆடுற மாதிரியான இமோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா February 22 AKM ஸ்கின் ஒன்று கொடுக்குறாங்க. எனக்கு இது அவ்வளோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை, பார்க்க மட்டமாக இருக்குது, அதோட டெட் பாக்ஸும் அப்படி தான் இருக்குது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு March 2 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ பி டக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய டிபி ஸ்கின்லாம் வருது, ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி யூசி ஸ்கின் ஸ்கின் உள்ள ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து பார்க்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த ஸ்கின்னு. ஏன்னா இதோட கிரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த ஹார்ட் இன்போர்ட் ஐட்டம்லாம் நிறைய கிடைக்கும், செம்மையான ஒரு கிரேட்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் சொல்ல போனால் இந்த சீசன் முழுக்க முழுக்க வரப்போகிற அத்தனை ஐட்டமும். இது அத்தனையும் நம்மளுக்கு லீக்ஸ் இந்த டேட்டோட கொடுத்தது. அண்ட் இந்த லீக்ஸ்லாம் இருக்கிறது மேட தமிழ் வைட்டி சேனலில், அவர் சேனலிங் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கேன், ஃபுல் வீடியோ அங்கே பார்த்துக்கங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அச்சுமெண்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த அச்சுமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலைட் கிரேட்டு ஒவ்வொரு சீசன் நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால முடிகிற விஷயம். பட் இந்த சீசன் அந்த இலைட் கிரேட்டை கொண்டு வரவே இல்லை. ஸோ ஓவரால் சொல்ல போனால் இந்த சீசன் நீங்கள் முடிக்கவே முடியாது இந்த அச்சுமெண்ட்டை, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பப்ஜி சைடில் இது பண்ணது, பட் அவங்க அதுக்கு அப்பாலஜி கேட்டுட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசன் நாங்கள் ராயல் பாஸ்க்காக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம், நிறைய விஷயம் செஞ்சுக்கிருந்தோம், பட் இதை வந்து ஆட் பண்ண சேர்க்கறதுக்கு மறந்துட்டோம். ஸோ அதனால் மிகப்பெரிய சாரி. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டில் இதை நாங்கள் சரிப்படுத்திடுவோம், கொண்டு வந்துடுவோம். அண்ட் ஏற்கனவே நீங்கள் எடுத்த அந்த கலெக்ஷன் இருக்குல்ல, அதை சேர்த்து வச்சு அது உங்களுக்கு பாதிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்னு சொல்லியிருக்காங்க இவங்க, நெக்ஸ்ட் சீசன் சொல்ல. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இடையில ஒரு அப்டேட், இந்த சீசன் முடிக்க ஒரு அப்டேட் கொடுத்து இதை கொடுப்பாங்களா இல்லை நெக்ஸ்ட் சீசன் 18 இது கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு விவரமாக இங்கே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்டேட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ வேறு வழியில் நம்ம வழக்கம் போல் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக சொன்னு நினச்ச இந்த வீடியோவில். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான குவஸ்டின் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர். பாய். One time, two time.